ஹலோ ஜிபி ஸ்குவாட், இன்னைக்கு தலைமை போட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் குளிக்க போறாப்ல. அதுக்கு முன்னாடி நம்ம அவனை கட்டி போட்டாச்சு. கட்டி போட்டதுனால என்னமா ஆக்ட் பண்ணுறான் பாருங்களேன். அவனை குளிப்பாட போறோன்றது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதனால அப்படி போய் ஆக்ட் பண்ணி பாக்குறாப்ல. நான் அப்பா விட என்ன விட்டுருடா அப்படின்னு தெரிஞ்சு பார்த்தாப்புல நான் ஒரு நொடி கூட விடலைங்க. உடனே தண்ணியை ஊற்றி உடனே ஷாம்பை போட்டு தேய்க்க ஆரம்பிச்சு. தேய்ச்ச உடனே அவன் மேலே தண்ணியை ஊற்றியாச்சு. தண்ணியை ஊற்றுறப்ப அவன் ரியாக்ஷனை பாருங்களேன். அப்படியே என்ன விட்டுருங்கடா ப்ளீஸ்ரான்ற மாதிரி கெஞ்சுற மாதிரி இருப்பான். பட் ஆனால் அவன் குளிக்கவே மாட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் விட்டுறது மேலே ஆச்சு அவன் குளிச்சு. ஸோ நீ குளிப்பாட்டி அவனும் இழுத்து வந்தாச்சு. தண்ணியை ஊற்றணும் உதறிட்டு தலைவன் மேலே போக ட்ரை பண்ணிட்டாப்ல. மேலே போனால் தான் அவனுக்கு காய வைக்க முடியும் அவனை அப்படின்னு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ வாழைன்னு இந்த மாதிரி இழுத்துட்டு போயிட்டாப்பிலங்க தலைவன். எப்படி இழுத்துட்டு போகிறான் பாருங்க. இழுத்துட்டு போயிட்டு உதறு உதறும் உதறி கீழே வந்து தரையில் உருண்டு பரண்டு அவன் ஈரத்தெல்லாம் காய வைக்கிறான் பாருங்களேன். நல்ல வேலை அந்த இடத்துல மணல் மண் இல்லாதனால சரி ஓகே தம்பி என்ஜாய் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேங்க. ஏன்னா அந்த டைல்ஸ் வந்து அதாவது அந்த ஓடுக்கல் வந்து எல்லா தண்ணியும் உறிஞ்சிரும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அடுத்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். டாட்டா பை பை கிட்ட தான். சேர்ஸ் ஆர் லவ் யூ ஃப்ரெண்ட்ஸ்.